ஒரு நாள் என் ஃப்ரெண்டு மச்சான் டாமினோஸில் 50 ரூபாய்க்கு பீஸா கொடுக்குறான்னு சொன்னாங்க. என்னடா சொல்கிறேன், 50 ரூபாய்க்கு பீஸாவானே, நானும் டாமினோஸுக்கு போனாங்க. அங்கே போனால் வெளியே பெருசாக 49 ரூபாய்க்கு பீஸான்னு போர்டெலாம் ஒட்டியிருந்தாங்க. பரவாயில்லையே, நம்ம வயலுக்கு நிறையா தெரிஞ்சிருக்கேனே, அவனை பாராட்டிக்கிட்டே உள்ளே போனாங்க. அங்கே போயிட்டு 50 ரூபா பீஸாவில் 2 கொடுங்கன்னு சொன்னாங்க. அவரும் பில்லை போட்டார். பில்லை பார்த்தா 186 ரூபா 90 பைசா வந்துருந்துச்சுங்க. என்னென்ன 50 ரூபா பீஸா தானே கேட்டோம், நீங்கள் என்னென்ன 186 ரூபாய்க்கு பில்லை போட்டிருக்கீங்கன்னு கேட்டால், தம்பி அந்த போர்டில் உள்ள டிஷ் வாங்கினா 50 ரூபா டிஸ்கவுண்ட் ஆகும், அவ்வளோதான், 50 ரூபாய்க்குலாம் பீஸா இல்லைன்னு சொல்லிட்டாரு. என்ன சொல்றீங்க? சரி, அந்த ரெண்டு பீஸாவையும் கொடுங்கன்னு சொல்லி பேமெண்ட் பண்ணிட்டு சேர்ல போய் உட்கார்ந்தாங்க. ஏன்டா உன்னை நம்பி வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டடா, சூப்பர்டான்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணாங்க. நம்ம பீஸாவையும் எடுத்துட்டு வந்து வச்சாங்க. அதை எடுத்து பார்த்தா ஃபர்ஸ்ட்லயே அந்த பில்ல வேற ஒட்டி வச்சிருந்தாங்க. எப்பா ஏன்டா இந்த பில்ல வேற கட்டி வெறுப்பேத்துறீங்க? சரி என்ன பண்றதுன்னு நானும் அந
அதை எடுத்து ஒரு கடிக்கு அடிச்சா எப்பா சரியான சூடு. அடுத்து நல்லா அந்த சீசனிங்லாம் போட்டு சாப்பிடக்குள்ள சூப்பராக இருந்துச்சுங்க. நெக்ஸ்ட் இந்த கார்ன் பீஸா ஓப்பன் பண்ணுங்க, அதுவும் பார்க்க செம்மையா இருந்துச்சு. இதுலயும் சீசனிங்லாம் தூவி எடுத்து சாப்பிட்டாங்க, அதோட டேஸ்ட்டும் நல்லா செம்மையா இருந்துச்சுங்க. இது மாதிரி நீங்களும் 50 ரூபாய்க்கு பீஸா நினைச்சு 200 ரூபாய்க்கு வாங்கி சாப்பிட்ட அனுபவம் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் கொடுங்க. டாடா.